அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் டிடிவி தினகரனின் ஆதரவாளர்கள் பதினெட்டு பேரை சபாநாயகர் தனபால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த பதினெட்டு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது தற்போது இந்த இடைத்தேர்தலில் குறைந்தது ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றால்தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஒருவேளை இடைத்தேர்தலில் தோற்றுவிட்டால் என்ன செய்வது தான் எடப்பாடி சூப்பர் பிளான் ஒன்றை செயல்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பதினெட்டு பேர் தவிர தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் மூவர் உள்ளிட்ட ஐந்து எம்எல்ஏக்களின் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது எனவே சட்டசபை இடைத்தேர்தல் முடிந்தாலும் மீண்டும் ஐந்து தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்புள்ளது இதனால் திமுகவின் ஆட்சி கனவு நிறைவேறாமல் போய்விடும் தற்போதைய நிலவரப்படி அதிமுகவிற்கு நூற்றி பதினாலு எம்எல்ஏக்கள் உள்ளனர் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட திமுக கூட்டணிக்கு தொண்ணூற்றி ஏழு எம்எல்ஏக்கள் உள்ளன அதிமுக எம்எல்ஏக்களில் அறந்தாங்கி ரத்தின சபாபதி விருதாச்சலம் கலைச்செல்வன் கள்ளக்குறிச்சி பிரபு ஆகியோர் தினகரன் ஆதரவாளர்களாக உள்ளனர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச்செயலாளர் தமிமுன் அன்சாரி முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் ஆகியோர் அதிமுக மீது அதிருப்தியில் உள்ளனர் சட்டசபை தேர்தலில் அதிமுகவிற்கு எதிரான நிலையை எடுத்தனர் இவர்கள் ஐந்து பேரும் அதிமுக தலைமையின் கட்டுப்பாட்டில் இல்லை இரட்டை இலையில் வெற்றி பெற்ற கொங்கு இளைஞர் பேரவை அமைப்பாளர் தனியரசு மட்டும் தற்போது அதிமுக தலைமையுடன் இணக்கமாக உள்ளார் தற்போது அதிருப்தி எம்எல்ஏக்களை தவிர்த்தால் நூற்றி ஒன்பது எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆளும் கட்சிக்கு ஆதரவாக உள்ளனர் ஆட்சியை தக்கவைக்க தற்போது நடக்கும் இடைத்தேர்தலில் குறைந்தது ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றாக வேண்டும் தேர்தல் முடிவுகள் எப்படி அமைந்தாலும் அதிருப்தியில் உள்ள எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்க அதிமுக தலைமை முடிவு செய்துள்ளது பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏ கிடைத்துவிட்டால் அவர்களது தயவு தேவையில்லை பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அவர்கள் எதிர்கட்சிக்கு வேலை செய்த ஆதாரங்கள் அடிப்படையில் ஐந்து எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்ய அதிமுக தலைமை முடிவு செய்துள்ளது அவ்வாறு ஐந்து பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் சட்டசபையில் மொத்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இருநூத்தி இருபத்தி ஒன்பதாக குறையும் அப்போது ஆட்சியை வைக்க அதிமுகவுக்கு நூற்றி பதினைந்து எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும் அப்படி பார்த்தால் இருபத்தி ரெண்டு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக குறைந்தது ஆறு இடங்களில் வென்றாலே போதும் தற்போதைய சூழ்நிலையில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் எளிதாக வென்றுவிடலாம் என அதிமுக தலைமை கணக்கிட்டுள்ளது எனவே தேர்தல் முடிவுக்கு பின் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஐந்து பேரின் பதவிக்கு சிக்கல் ஏற்படுவது உறுதி அவர்கள் அதிமுக தலைமையுடன் இணக்கமாகப் போனால் அவர்கள் பதவி நீடிக்க வாய்ப்புள்ளது அத்தகைய நிலை ஏற்பட்டால் அதிமுகவிற்கு இடைத்தேர்தலில் நான்கு இடங்கள் கிடைத்தாலே போதுமானது இதை உணர்ந்துள்ள அதிருப்தி எம்எல்ஏக்கள் பதவியை இழக்க விரும்பாமல் அதிமுக தலைமையுடன் இணக்கமாக செல்லவே வாய்ப்பு அதிகம் இல்லையெனில் மீண்டும் ஐந்து தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும் அந்நேரத்தில் தற்போது இடைத்தேர்தலை சந்திக்கும் இருபத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றுவிட்டால் அதன் தலைமையிலான கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க போதுமான நூற்றி பத்தொன்பது எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்துவிடும் அப்படி ஒரு நிலைமை ஏற்படுமா என்பது கேள்விக்குறி என்பதால் திமுகவின் ஆட்சி கனவு பழிப்பதற்கு உடனடி வாய்ப்புகள் எதுவும் இல்லை என்பது தான் குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு நாளில் வந்து தேர்தல் நடக்க போது இதனால் மக்களாக இருக்கட்டும் தேர்தல் வேட்பாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தற்போது வர பிரச்சாரம் நடந்து கொண்டு தான் இருக்குது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ